உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஹீரோவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் கல் சைபல்ல இருந்து சந்தோஷ் பேசுகிறேன் இது அன்றைய ரெண்டாவது வீடியோ ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டாச்சு மதியானம் இனிமேல் லைவ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஸோ மதியானம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னொரு ட்ரஸ்ட் ட்ரஸ்டடான ஏனிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் வேறு லெவல் இது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எப்படிலாம் ஏன் பண்ணலாம்னா கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏன் பண்ணலாம் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணணும் ஈஸியாக வந்து அமௌண்ட் விட்ரா பண்ணணும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிங்க ஸோ உங்களுக்காகவே நிறைய ரிஸ்க் எடுத்து நிறையா வெப்சைட் தேடி அதிலையும் ட்ரஸ்டடான வெப்சைட் பேமெண்ட் கொடுக்குற வெப்சைட்டாக பார்த்து ஒரு வெப்சைட் சைட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அந்த வெப்சைட் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை மட்டும் கிப் பண்ணிமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படினால என்ன சொல்லுவாங்களோ புரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சரி நான் நியூவாக விசிட் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியூ அப்டேட்ஸ் இருந்தாலும் சரி பேடிஎம் ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் டைமண்ட் ஷாப்பை பண்ணணும் இல்லை பேடிஎம்ல கேஷ் ஏன் பண்ணணும்னு வச்சுனாலும் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோட்டையை பிள்ளைக்கணும் ஆள் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்துக்க முடியும் ஸோ நீங்களும் ஏன் பண்ணலாம் ஆன்லைனில் ஏன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ நம்ம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் சொல்கிற விஷயத்தை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதும் டெய்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம சொல்ல பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டினா ஷேர் பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து ஏன் பண்ணுவ அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள் உடனே கொண்டே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் சரி இன்றைக்கான வெப்சைட் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் கேஸ் அது மட்டும் இல்லை எந்த ஒரு நியூ அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு டையக்ராம் குரூப் தான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ எல்லா விஷயத்தையும் நான் யூடியூப்பில் போட முடியுமான்னு தெரியாது ஸோ நீங்களும் டைக்ராம் குரூப்பெல்லாம் சேர்ந்து வச்சுக்கோங்க சரி இன்னைக்கான வெப்சைட்ல டக்குன்னு போயிடலாம் இந்தியன் கேமர் அப்படிங்கிற இந்த கம்பெனி அதாவது பேபாக்ஸ் விட்ருக்க இன்னொரு வெப்சைட் தான் இது இந்தியன் கேமர் கிரிக்மேனியா பேபாக்ஸு அப்புறம் இன்னொரு வெப்சைட்னாது ப்ளே விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி ட்ரேட் யானிங் ஆப்பு இந்த நாலுமே வந்து பேபாக்ஸ் தான் விட்டுருக்கு ஸோ இந்த நாலு வெப்சைட்டுமே பேபாக்ஸ் பேபாக்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் பேமெண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ஷூர் பேபாக்ஸ் அப்படிங்கிற நேம்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ பேமெண்ட்டுக்கு பயமே கிடையாது நீங்கள் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சேன் பண்ண முடியும் மினிமம் மீட் ட்ராவல் எவ்வளோ அப் போனஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்ல அப்படிங்கிறது புரியாது இங்கே வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் போனஸ் ஜாயினிங் போனஸ் ரிலீஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் தான் கேட்கும் ஸோ நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சுனே உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அதை போய் வெரிஃபை அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா சைனப் போனஸ் வந்து அன்லாக் ஆகிடும் ஸோ நே பே பே பாக்ஸுக்கு இருக்குமே எல்லாம் போட்டு என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நான் நியூஆட் பண்ணுறேன் அவங்கள அவங்களுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஸோ இருபது ரூபா சைன் அப் போனஸ் நீங்கள் அப்படி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலேயே ப்ரொசீஜர்ஸ்லாம் வரும் நேமு சிட்டி லொக்கேஷன் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் கேட்குறப்ப வந்து சிங்கிள் டிஜிட் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு கொடுக்கணும் அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து பண்ணணும் பண்ணும் தான் மற்றபடி அப் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரி நான் இங்கே வந்து ஒரு பாருங்கள் பபுள் ஷூட்டர் சேலஞ்சில் ஒரு இருபத்தஞ்சு பைசா வந்து ஜெயிச்சிருக்கேன் அது எப்படி அப்படிங்கிற ஃபுல் ரிக்ஸும் சொல்கிறேன் சரி எப்படா ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதே சொல்கிறேன் ஒரு ரெஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபா வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் அதையும் வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நான் இப்போ உங்களுக்கு காம் அதில் ஒரு ரூபா வந்து கிடச்சிருக்கும் இப்போ ஒரு கேம் சும்மா போனேன் அதில் நான் முந்நூற்றி எட்டாவது ரேங்க் இருக்கேன் சரி ஓகே ஓகே இதில் மூணு வகையாக ஏன் பண்ணலாம் ஒன்று கேம்ஸ் ப்ளே பண்ணி இன்னொன்று ரெஃபர் பண்ணி இன்னொன்று டெய்லி செக் இன் பண்ணுறது மூலமாக மூணு வகை அவ்வளோதான் அதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஃபருக்கு ரூபா டெய்லி இன் அதாவது என்னென்னா நூறு நாள் தொடர்ந்து சும்மா இந்த வெப்சைட்குள்ளே வந்தால் மட்டும் போதும் எந்த பட்டனையும் அமுத்த தேவையில்ல ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை சும்மா பார்த்தா போதும் பார்த்துட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நூறு நாள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா வந்து கொடுத்துருவாங்க இவங்க பைசா கணக்கில் கொடுக்காம நூறுரூவாய் கொடுத்துறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் மினிமம் மிட்ராவல் எவ்வளோ அப்படின்னா ஐம்பது ரூபா சைன போனஸ் இருபது ரூபா அதை நியமாம் வச்சுக்கோங்க இன்னும் முப்பது ரூபா மட்டும் தான் ஏன் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரூபா ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் கேம்ஸ் அப்படிங்கறத க்ளிக் பண்ணுறேன் மொத்தம் எத்தனை கேம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஆறு கேம்ஸ் இருக்குது மொத்தம் அது மட்டும் இல்லை இப்போது ஹோம் பேஜில் புதுசாக வேறு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்டுக்காக தான் வீடியோ போட்டேன் இன்னும் ரெண்டு கேம்ஸ் வந்து இப்போ வரப்போதாமா பாங் பால் ஃப்ளோட்டிங் ஃபிஷ் அப்படின்னு நிறைய கேம்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் பத்துக்கும் மேலே கேம்ஸ் வரப்போகுது ஜஸ்ட்டு நம்ம இப்போ இதெல்லாம் ஏதாவது ஒரு சரி சும்மா இதை கிளிக் பண்ணுறேன் கிரியேசி ஜம்பர் போர்டு முதல்ல லீடர் போர்டு என்ன ரூல்ஸ் என்ன சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் லீடர் போர்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஐநூற்றி நான் வந்து சும்மா உள்ளே வந்தேன் ஐநூற்றி அறுபது பாயிண்ட்டில் நான் இப்போ இருக்கேன் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது பாயிண்ட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ரூல்ஸ் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் ஒன்றுலேருந்து நூறு பேர்த்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பைஸ் ஒரு ரூபா நூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு பேர்த்துக்குள்ளே வந்தீங்க எழுபத்தஞ்சு பைசா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு பேருக்குமே வந்து ப்ரைஸ் இருக்குது நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நான் எத்தனை ரேங்க் வரேன் எவ்வளோ பைசா நான் ஏர்ன் பண்ண போகிறேன் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் இதே தான் இதே ரூல்ஸு தான் எல்லா கேமுக்கும் வந்து கொடுப்பாங்க ஜஸ்ட் நம்ம இப்போ டேப் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணுறேன் எதனா நான் பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு எவ்வளோ சிம்பிளான கேம் ஐயோ ஸ்டோனில் பண்ணணுமே சரி ஓகே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் முந்நூற்றி முப்பதாவது ரேங்க்கு நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணல ஐநூற்றி அறுபது ஸ்கோரு அப்போது நம்ம ரேங்க்கு முந்நூற்றி முப்பதில் இருக்குது ஜஸ்ட் இப்போ நம்ம வெளியில் வந்துக்கலாம் முந்நூற்றி முப்பது வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா இருபத்தஞ்சி பைசா இதே நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டேன் அப்படின்னா ஒரு ரூபா வந்துடும் எழுபத்தஞ்சு பைசா இப்போ நான் என்ன வேலை பார்த்தேன் ஒரு வேலையும் பார்க்கல ஜஸ்ட் இந்த மாதிரி பத்து கேம் இருக்குது பத்து கேம்லேயும் போய் ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய் சும்மா விளாண்டிங்க அப்படின்னாலே போதும் ஒரு ஒரு ரூபாய் பத்து ஹாஃப்லாக பத்து ரூபா வந்துடும் ஸோ ரெண்டு பேர்த்த ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள் அது மூலமாக நீங்கள் ஏன் பண்ணலாம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டது கேம் ப்ளே பண்ணி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சரி மூணு வகையாக ஏன் பண்ணுறது எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ்ஸாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் செல்ஃபாக ஏன் பண்ணுறது எப்படின்னா கேம் ப்ளே பண்ணி ஒரு கேம்க்கு ஒன் ரூபாய் அதிகபட்சம் ஏன் பண்ணலாம் அந்த ஒன்றுருப்பே வந்து ஒன் ஹவருக்கு ஒன் அவருக்கு டோர்னமெண்ட் நடத்துவாங்க பதினொன்று டூ பன்னெண்டு ஒரு டோர்னமெண்ட் அடுத்து பன்னெண்டு டு ஒரு ஒன்று டோர்னமெண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு டோர்னமெண்ட் இருக்கும் ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்பில் இருபத்தி நாலு நாலுரூவா எடுக்கலாம் ஒரு கேமில் சாரி அதே மாதிரி பத்து கேமில் அப்படிங்கிறப்ப ஒரு இரநூத்தி நாற்பதுரா ஏர்ன் பண்ணலாம் இதே வேலையாக இருந்தீங்க அப்படின்னா இல்லைனா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் இல்லை ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணலாம் ஒரு ரெஃபருக்கு நாலு ரூபா சாரி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்ஸ் தெரியணும் நினச்சி நான் மார்க்காமச்சோம் சஸ்கிரை பண்ணி வச்சுக்கோங்கன்னு நண்பா இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க நன்றி பார்க்க ஃபுல்லாக ரொம்ப தேங்க்ஸ்